பொதுவாகவே நம்ம வந்து ஆசைப்படுறது ஒரு இடம், வாழ்க்கைப்படுறது வேறு இடமா இருக்கும். அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஒருத்தர் ஆசைப்படுவோம், ஆனால் வேற ஒருத்தரோட வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நேற்று இளையராஜாவுடைய ஃபங்க்ஷனில் அதுக்கு போடணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் ஆகி அவ்வளோ காதலோடு இந்த ஷர்ட் ரெடி பண்ணதே அப்படிதான். அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியல. ஆனால் நான் தூரத்தில் இருந்தே அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஹ்மான் சாரை எப்படி அனுப்பி வைக்கிறது, அந்த ஷோவோட ஹைலைட் என்னவாக இருக்க முடியும்னா ரஹ்மான் சாரும் ராஜா சாரும் மேடையில் நிற்கிறது, அது எல்லாத்தையும் அங்கே செஞ்சு விட்டுட்டு நான் வந்து என் ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ராஜா சார் இல்லை, ஆனால் நான் யோசித்த அந்த காதல், ராஜா சார் மேலே நான் வச்சிருந்த காதலோடு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன். அப்படின்னா என்ன இருந்தேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போக வேண்டியது இல்லை, கட்டி பிடிக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை, அந்த காதலோடு இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஜுராசிக் பார்க் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், டைனோசர் வந்து இப்போ இல்லை, ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைனோசர் இருக்கிற மாதிரியே ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தி நம்ம நம்ப வச்சுருப்பாங்க. அந்த டைனோசர் மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற காதல். எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப யதார்த்தமான படம்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் யதார்த்தமான படம் இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேலே நான் வந்து எஸ்டூ தியேட்டரில் படம் பார்த்துட்டு எல்லோரும் மாதிரி ராத்திரிலாம் தூங்காமல் புலம்பி மறுநாள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான படங்க இந்த படம், என்ன எடுத்திருக்கீங்க, எந்த காலகட்டத்தில் என்ன படம் எடுத்துகிட்ருக்கீங்க, இது 2018 எல்லோரும் காதலை வந்து 69 பார்க்குற காலத்தில் நம்ம வந்து 96 ஒரு படம் எடுத்தா என்ன இது, இப்படி ஒரு அநியாயமான படம். ஆனால் இப்போ அழகியில் கூட பார்த்தீங்கன்னா அழகியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சாங்கன்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு. அதை வந்து டைரக்டர் அப்படியே இழுத்து 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 அப்படியே நம்மளை வந்து ஏங்க வைக்கிறாரு. அது வந்து எல்லோரும் கை தட்டுறாங்க, நான் சுற்றி முற்றி பார்க்குறேன். யமுனை ஆற்றலின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் ஒரிஜினல் படத்தில் இருந்ததை விட இந்த படத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எங்கே வரப்போகுது அந்த பாட்டு அப்படின்னா. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு அங்கேருந்து ஒரு கேண்டிலோட அந்த கதாநாயகி நடந்து வருமா, அந்த பாட்டை பார்த்தோம்னா அப்படி நான் நிஜமாக போய் டைரக்டரோட காலை தொட்டு கும்பிட்டுலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே அதுதான் என்னுடைய உண்மையான ஒரு உணர்வு. அதில் காதலிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உணர்வு எப்படிப்பட்டதுன்னு. எனக்கு கூட ஒரு காதல் இருந்திருக்கு, ஒரு காதலுங்கிறது போய் ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலியை வந்து நான் இப்போ கூட பார்க்க விரும்பலை. நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது கிடையாது, பல வருஷங்கள் ஆச்சு, பேசக்கூடாது. என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடக்கூடாது எனக்கு, பண்ணிவிட்டு உங்களை எப்போது பார்க்க முடியுமான்னு எனக்கு கேட்டக்கூடாது, எப்போன்னா கடைசி வரைக்கும். அப்படி ஒரு காதல். இதில் யோசித்து பார்த்தோம்னா அங்கே பாடியே இல்லை, ஃபிசிக்கலாக எந்த விதமான, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் காதல்லாம் கிடையாது, காதலாக நம்ம மோசமாக பார்க்குறோன்ற நேரத்தில் கூட எனக்குள்ளே கூட அப்படி ஒரு காதல் இருக்குது. அப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீகமான ஒரு காதல் ஒன்று இருக்கும். ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்துறது, ஒரு சினிமா மூலமாக சாத்தியப்படுத்துறதுன்னு ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாலும் சரி, த்ரிஷா நடிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃப்ரேம் மட்டும்தான் கரெக்டாக. இது வந்து ஒரு டைரக்டருக்கே உண்டான ஒரு திமுறை. இது பொதுவாகவே நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் என்னென்னா படம் பார்க்க போகும்போது டைரக்டர்ஸ் நானோ இல்லை மிஸ்டர் சேரனோ யாராக இருந்தாலும் படம் பார்க்க போகும்போது ஒரு திமுறோட தான் போகும். இவன் என்னடா பெருசாக கிழிச்சிட போகிறான், அப்படி என்ன பெருசாக கிழிச்சிட போகிறான் தால் அப்படின்னு ஒரு திமுறோட பார்க்குறவனை தலையில் தட்டி உட்கார வச்சு அவனை கண் கலங்க வச்சு இது படண்டா அப்படின்னு சொல்ல வைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய சாதனை. நிஜமாக நம்மலாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக போகிறதில்லை, அது எந்த பெரிய படமாக இருந்தாலும் சரி, இவர் என்ன பெருசாக, அதுவும் என்ன நானாவது பரவாயில்ல, சேரன்லாம் வந்து இன்னும் அந்த திமுறோட உற்சவம் பொய்ன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிஜமாக ஆட்டோகிராஃபை விட இவர் என்ன பெருசாக கழிச்சிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறவரு இங்கே வந்து மேடையில் பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயம். என்னெல்லாம் ஆச்சரியம்னா இவங்க ரெண்டு பேர் காதலர்கள் பிரிஞ்சிருக்கிறது சேரலாமாங்கிறது வேறு விஷயம். பின்னாடி தேவதர்ஷினி கூடவே ஓடி போய் ஏ இதாக பண்ணிட போகிறாங்க பார்த்துங்க பார்த்துங்க ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப அநியாயமாக இருந்தது. எப்படா இந்த காலகட்டத்தில் ஆனால் அதை ரசிக்க வைக்கிறாரு, கண்கலங்க வைக்கிறாரு, அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சி பிரேம்குமார்
ஒரு கிளாசிக் பிரேம்குமார் அப்படிங்கிறது, இந்த சீக்கு வந்து அர்த்தம் அந்த கிளாசிக்ன்ற மாதிரி மக்கள் செல்வன். மக்கள் திலகத்துக்கு அப்புறமேல சார் நான் சொல்றது வந்து நான் வந்து பொதுவாக போய் பேசுறேன், பட் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் போய் பேசுறது கிடையாது. மக்கள் திலகம் வந்து மக்கள்கிட்ட போய் பேசும்போது இல்லை, அப்படி ஒரு விதமான ஈர்ப்பு. அவர் வந்து சினிமா நடிகர், இன்னைக்கு வந்து பரபரப்பான சொல்லும் போது சொன்னார் கால்ஷீட் எவ்வளவு பெரிய விஷயம், அந்த மாதிரி நிறைய நடிகர் இருந்திருக்காங்க. பட் மக்களோட போய் சேர்ந்து மக்களாக அதில் வந்து அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு அமிர்தானந்த மாய் என்ன பண்ணுவாங்களோ அப்படி ஒரு ஆம்பளை அமிர்தானந்த மாய் வந்து நடிகர் விஜயகுமார் கூட என்ன பண்ணுவார்னா, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து யாராவது வந்தால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார். வயசானவங்கலாம் வருவாங்க, அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார். ஏன்னா பின்னாடி ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணை கட்டி பிடிக்கணும்னா அந்த பொண்ணை மட்டும் கட்டி பிடிச்சா தப்பாக இருக்குமேனு சொல்லிட்டு இங்கேருந்தே ஆரம்பிப்பார். நானும் அப்படி தான் பார்ப்பேன், இவர் வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் மக்களை பற்றி சமூகத்தை பற்றி பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னா ஒன்றுமே பிடுங்க மாட்டாங்க. பட் இவர் அப்படி இல்லை, இவர் நிறைய பிடுங்குறாரு. என்ன பிடுங்குறாருன்னா, சமீபத்தில் ஒரு கேரளாவுக்கு போயிருக்காரு, போய் யாருக்கோ உதவி செய்கிறதுக்கு இவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்கையில் இருக்க பணத்தெல்லாம் பிடுங்குறாரு. இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு அவ்வளோ பணத்தை பிடுங்கி பிடுங்கி பிடுங்கி, அதாவது தான் மட்டும் நல்லது செய்கிறதில்ல, நல்லது செய்கிறத வந்து மற்றவங்களுக்கும் தூண்டி விடுற மாதிரி ஒரு விஷயம். இதை வந்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நிறைய பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் வந்து அவங்கெல்லாம் பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த நடிகர் இந்த படத்தில் நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்றதெல்லாம் விட ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மக்களை ரீச் பண்ணியிருக்கீங்கன்றது தான் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு நான் நினச்ச ஒரு விஷயம். எம்கே தியாகராஜ பாகவதர் அவர் வந்து ஒரு நாலு சூப்பர் ஸ்டாருக்கு சமம். அவருக்கு வந்து அப்படி ஒரு பெண்கள் ஈர்ப்பு உணர்ந்தது, பெண்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆதர்சம் அந்த நடிகரை பார்த்தா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்கேடிக்கு அப்புறமேல உங்களுக்கு தான் பெண்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பொறாமையான வருத்தமான கஷ்டமான ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம். ஆனால் வேறு வழி இல்லை, அது அப்படி தான் இருக்குது.